அனுசரணை மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளேஷன். வணக்கம், தமிழன் 24 செய்திகள். இன்றைய காலை செய்திகளை பார்க்கலாம். மட்ரமோ சாதனை படைத்தது யாழ் போதனா வைத்தியசாலை. ஜனாதிபதி இன்று எடுக்கவுள்ள மிக முக்கிய தீர்மானம். இலங்கையை உலுக்கும் கோவிட் மரண எண்ணிக்கை எவ்வித தொடர்பும் இல்லை, அடியோடு நிராகரித்தார் மஹிந்தவின் மகன். மட்ரமோ சாதனை படைத்தது யாழ் போதனா வைத்தியசாலை. வடமாகாணத்தில் முதல் முறையாக யாழ் போதனா வைத்தியசாலையில் சிறுநீரக உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அண்மையில் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. விபத்தில் மூளைச்சாவடைந்து உயிரிழந்த இனுவலை சேர்ந்த தங்கராசா பிரின்சன் என்கின்ற இளைஞர் ஒருவரின் இரண்டு சிறுநீரகமும் செயலிழந்த நோயாளிகளுக்கு மாற்றப்பட்டது. சிறுநீரக சுத்திகரிப்பு இயந்திரம் மூலம் உயிர் வாழ்ந்த இருவருக்கும் சிறுநீரகங்கள் வெற்றிகரமாக சத்திர சிகிச்சை நிபுணர்கள், உணர்வலியல் நிபுணர்கள், சிறுநீரக நிபுணர்கள் மூலம் மாற்றப்பட்டது. கண்டையிலிருந்து சத்திர சிகிச்சை நிபுணர் ஒருவர் அழைத்து வரப்பட்டு உதவிகளும் பெறப்பட்டது. அதிகரித்த கோவிட் நோயாளிகள் மத்தியிலும் கடந்த 18 சிறுநீரக உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை பல மணி நேரத்தையும் தாண்டி வெற்றிகரமாக நடைபெற்றதாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் பதில் பணிப்பாளர் ஸ்ரீ பவானந்த ராஜா தெரிவித்தார். பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமாக இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வடமாகாணத்தில் நடத்தப்பட்ட உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தனிநபர் என்பதை தாண்டி ஒருங்கிணைந்து எல்லாருடைய கூட்டு முயற்சியால் வெற்றிகரமாக அமைந்தது என சத்திர சிகிச்சையில் பங்கேற்ற வைத்தியர்கள் கருத்து தெரிவித்தனர். அவர்கள் மேலும் தெரிவிக்கையில், இனி வருங்காலங்களில் இத்தனை மேற்கொள்வதற்கு நாங்கள் ஒரு சில கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும். இது பற்றிய போதிய அறிவு இருந்தும் ஆளணி பற்றாக்குறை, கட்டமைப்பு இன்மை போன்ற பல காரணங்களினால் இதனை செய்ய முடியாமல் இருந்தது. இவை காலப்போக்கில் சரிவரும் போது இதனை தொடர்ந்து செய்ய முடியும் என்றார். சிறுநீரகம் இரண்டையும் தானமாக வழங்க முன்வந்த அந்த இளைஞனின் பெற்றோர்களுக்கும் சகோதரர்களுக்கும் வைத்தியசாலை நிர்வாகத்தினரால் நன்றி தெரிவிக்கப்பட்டது. ஜனாதிபதி இன்று எடுக்கவுள்ள முக்கிய முடிவு. தற்போது நடைமுறையில் உள்ள தனிமைப்படுத்தலுக்கான ஊரடங்கு சட்டத்தை நீடிப்பதா இல்லையா என்ற தீர்மானம் இன்று மாலை வெளியிடப்படும் என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அசைல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். விசேட ஜனாதிபதி செயலணியின் இன்றைய அமர்வின் போது நாட்டின் கொரோனா தொற்று எண்ணிக்கை மற்றும் மரணம் அடைந்தோரின் தொகை ஆகியவற்றை கவனத்தில் கொண்டே தனிமைப்படுத்தலுக்கான ஊரடங்கு சட்டத்தை தொடர்வதா இல்லையா என்பது குறித்து ஜனாதிபதியால் தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மக்கள் சுகாதார வழிமுறைகளை முறையாக பின்பற்றுவது 100% வீதம் முறையாக இடம்பெறவில்லை என்பதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், ஊரடங்கு சட்டமானது புதிதாக நோயாளிகள் உருவாவதை தடுக்கவும் வைரஸ் பரவலை தடுக்கவுமே என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மக்கள் ஒன்று கூடுவதை தவிர்ப்பதன் மூலமே வைரஸ் பரவலை தடுக்க முடியும். அதனை கவனத்தில் கொண்டு மக்கள் வீட்டிலிருந்து வெளியில் செல்வதை தவிர்த்துக் கொள்ளுமாறு தெரிவித்துள்ள அவர், அவ்வாறு செயல்படாவிட்டால் நோயாளர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அதேவேளை தற்போதைய சூழ்நிலையில் மக்கள் சுகாதார வழிமுறைகளை முறையாக பின்பற்றி பொறுப்புடன் செயல்பட தவறுவர்களானால் தனிமைப்படுத்தலுக்கான ஊரடங்கு சட்டத்தை மேலும் நீட்டிக்க நேரிடும் என அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. இலங்கையை உலுக்கும் கோவிட் மரண எண்ணிக்கை. கோவிட் தொற்றால் நாட்டில் மேலும் 209 பேர் நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்காக நாட்டில் நாளொன்றில் பதிவான கோவிட் மரணங்களின் எண்ணிக்கை முதல் தடவையாக 200 கடந்துள்ளது. நேற்று முன்தினம் உயிரிழந்தவர்களில் 108 ஆண்களும் 101 பெண்களும் அடங்குகின்றனர். சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் உறுதிப்படுத்தலுடன் அரசாங்க தகவல் திணைக்களம் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோவிட் மரணங்கள் தொடர்பான விவரம் வெளியிடப்பட்டுள்ளது. நேற்று பதிவான 209 மரணங்களை அடுத்து நாட்டில் இதுவரையில் பதிவாகியுள்ள கோவிட் மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 8,157 அதிகரித்திருக்கிறது. எவ்வித தொடர்பும் இல்லை, அடியோடு நிராகரித்தார் மஹிந்தவின் மகன். பிரபல சிங்கள பாடகரான சிராஜ் வீரரத்தவை தாம் தாக்கியதாக வெளியான செய்திகளில் எந்த ஒரு உண்மையும் இல்லை என பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் இரண்டாவது புதல்வரும் பிரதமரின் பணிக்குழுவின் பிரதானியுமான யோசித ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார். தேசிய இளைஞர் சேவை சபையின் பணிப்பாளர் பதவியில் இருந்து பாடகர் சிராஜ் வீரரத்ன விலகியமைக்கும் தமக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை எனவும் அவர் கூறியிருக்கிறார். தேசிய இளைஞர் சேவை சபையின் பணிப்பாளர் பதவியில் கடந்த ஆண்டு இணைக்கப்பட்டு கொண்ட பிரபலமான பாடகர் சிராஜ் வீரரத்ன அதிலிருந்து விலகுவதாக நேற்று முன்தினம் அறிவித்தார். தவிர்க்க முடியாத பணிகள் காரணத்தினால் தாம் குறித்த பதவியில் இருந்து விலகுவதாக அவர் நாமல் ராஜபக்சவிற்கு எழுதிய கடிதத்தில் கூறியிருந்தார். எனினும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் இரண்டாவது புதல்வரும் பிரதமரின் பணிக்குழாம் பிரதானியுமாகிய யோசித ராஜபக்ச
இராஜின் கன்னத்தில் அரைந்ததன் காரணமாகவே அவர் பதவி விலகுவதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் வெளியாக இருந்தது. இராஜை தாம் தாக்கியதாக சமூக வலைதளங்களில் வெளியிடப்படும் செய்திகள் அடிப்படை அற்றது எனவும் யோசித ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார். இராஜை சில நாட்களுக்கு முன்னர் விழா ஒன்றிலேயே தாம் சந்தித்ததாகவும் அதன் பின்னர் அவருடன் எந்தவொரு தொடர்பையும் தாம் பேணவில்லை எனவும் அவர் மேலும் கூறியிருக்கிறார். பாடகர் இராஜ் வீரரத்ன தேசிய இளைஞர் சேவை சபையின் நிறைவேற்று அதிகாரமற்ற பணிப்பாளராக செயற்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கை மக்கள் மீது மற்றும் ஒரு மரண தாக்குதல், ஆபத்து தொடர்பில் எச்சரிக்கை. இலங்கையின் 7 அறிவினை கொண்ட புதிய நிதியமைச்சர் வந்த பின் எல்லா தலைகளாக மாறும் என்று கூறிய போதும் இருந்ததை விட அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரித்து நாட்டின் பொருளாதாரமும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளதாக எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பில் நேற்றைய தினம் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்திருக்கிறார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மக்களுக்கான நிவாரணப் பொதியை தட்டி பறித்த அரசாங்கம் அதனால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு மற்றொரு மரண தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இதுவரை வழங்கப்பட்ட 5,000 ரூபாய் நிவாரணத்திற்கு பதிலாக 1,998 ரூபாய் ஏமாற்று நிவாரணப் பொதியை வழங்க அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது. அதனை இலவசமாக விநியோகிப்பதாக பொய் தகவல் வெளியிடுகின்றனர். தொற்றுநோய் காலத்தில் நாட்டு மக்களுக்கு சௌகரியத்தை வழங்குவதற்கு பதிலாக அரசாங்கம் அசௌகரியத்தை மக்கள் மீது சுமத்தி வருகிறது. 7 அறிவு கொண்ட புதிய நிதி அமைச்சர் வந்த பின் எல்லாம் தலைகீழாக மாறும் என்று கூறிய போதும் இருந்ததை விட அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரித்து நாட்டின் பொருளாதாரமும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. கடந்த வாரம் 160 ரூபாயாக இருந்த 1 கிலோ சீன இவ்வாரம் 50 ரூபாயால் அதிகரித்திருக்கிறது. விலை கட்டுப்பாட்டில் அரசாங்கத்தின் இயலாமை இதன் மூலம் வெளிப்படுகிறது. நாட்டில் மருந்து தட்டுப்பாடு இல்லை என்று கூறும் சுகாதார அமைச்சர்கள் பின்கதவு வழியாக தூதரங்கங்கள் மூலம் மருந்துகளை கோருகின்றனர். நாட்டு மக்களின் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய அரசாங்கத்தினரால் முடியவில்லை. இலங்கையில் கொரோனா பாதிப்பு வீதம் 15.8% அதிகரிப்பதாக உலக சுகாதார ஸ்தாபனம் கூறியுள்ளமை மிகவும் அபாயகரமானது. கொரோனா பாதிப்பு குறித்த தரவுகள் இலங்கையில் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் இவ்விடயம் குறித்து ஆராய வேண்டும் என்றும் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அமைச்சர்களின் மூளைகள் பழுதடைந்து விட்டதா? பதிலடி கொடுத்த சரத் பென்சை. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது இந்த மாத சம்பளத்தை கொரோனா நிதியத்திற்கு ஒப்படைக்கப் போவதில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பீல்மாஸ்டர் சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்திருக்கிறார். அங்கு அவர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில், அரசாங்கம் கூறும் கொரோனா நிதியத்திற்கு எமது பணத்தை ஒப்படைத்தால் அந்த நிதியத்திற்கு என்ன நடக்கிறது என தெரியாமல் உள்ளது என்றும் தெரிவித்திருக்கிறார். நாட்டின் நெருக்கடி நிலையின் மத்தியில் அமைச்சர் ஒருவர் பருப்பு சாப்பிட முடியாவிட்டால் பயறு சாப்பிடுமாறு கூறுகின்றனர். ஆனால் பருப்பை விட பயறு விலை அதிகம். எனவே இவ்வாறான அமைச்சர்கள் மக்களின் வாழ்க்கையை நகைச்சுவையாக பார்க்கின்றனர். எவ்வித அர்த்தமும் இல்லாமல் நக்கல் கேளிக்கைகளுடன் பதிலளிக்கின்றனர். இவர்கள் மக்களின் பிரச்சனைகளை புரிந்து கொள்ள முயற்சிக்கவில்லை. இதே அமைச்சர்தான் மக்கள் வீடுகளில் இருந்து வெளியே செல்வதை தடுப்பதற்காகத்தான் எரிபொருள் விலை அதிகரிப்பு என கூறினார். மருந்து விலை அதிகரிப்பிற்கும் பொருத்தமற்ற காரணங்களை சில அமைச்சர்கள் கூறுகின்றனர். எனவே இந்த அமைச்சர்களின் மூளைகள் பழுதடைந்து விட்டதா என தெரியவில்லை. இன்று நாட்டில் இருப்புகளும் இல்லை. அதேபோல் நாட்டில் உள்ள வைத்தியசாலைகளின் இரத்த வங்கிகளில் இரத்தமும் இருப்பில் இல்லை. இவ்வாறு நாடு பின்னோக்கி செல்லும் போது அரசாங்கம் தூங்கிக் கொண்டா இருக்கிறது என எமக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது என்று சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கிறார். கொரோனா என்பது கொடிய நோய் அல்ல. எஸ்பி திசநாயக்க. கோவிட் வைரஸ் தொற்று என்பது கொடிய நோய் அல்ல, அது சாதாரண காய்ச்சல் எனவும் ஆகையினால் மக்கள் வீணச்சம் கொள்வது தவறாகிறது எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்பி திசநாயக்க தெரிவித்திருக்கிறார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய அவர் மேற்கண்டவாறு தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து கருத்து வெளியிட்ட அவர், கோவிட் வைரஸ் தொடர்பில் மக்கள் வீணச்சம் கொள்வது தவறு. வீணச்சமே மரணத்தை ஏற்படுத்தும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்காகவே தடுப்பூசி செலுத்தப்படுகிறது. நாட்டை தொடர்ந்து முடக்குவது கோவிட் ஒழிப்பிற்கு ஒரு தீர்வாக அமையாது. பலம் வாய்ந்த நாடுகள் கூட தற்போது சுகாதார பாதுகாப்பு கட்டுப்பாடுகளை தளர்த்தியுள்ளது. ஆகவே நாட்டு மக்கள் சுகாதார பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை முழுமையாக பின்பற்றினால் நாமும் வளமை நிலைக்கு திரும்பலாம் என அவர் தெரிவித்திருக்கிறார். உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களில் 81% பேர் அறிகுறிகளற்றவர்கள் என்றும், மேலும் 14% பேர் லேசான முதல் மிதமான அறிகுறிகளை மட்டும் கொண்டிருப்பதாகவும் அவர் ஊடகத்திடம் தெரிவித்திருக்கிறார். அவர்களில் 5% மட்டுமே கடுமையான நோய் வருகிறது. இலங்கையில் இறப்பு விகிதம் 1.9% மட்டுமே. உலகளாவிய இறப்பு சதவிகிதம் 2% அதிகமாக உள்ளது. எனவே மக்கள் நினைப்பது போல் இது பயங்கரமான நோய் அல்ல. எனவே தேவையில்லாமல் மக்கள் மனதில் பயத்தை ஏற்படுத்தக்கூடாது. சுகாதார வழிகாட்டுதல்களின்படி அதனுடன் வாழ வேண்டும். கொரோனாவை விட அதிகமான மக்கள் புற்றுநோய், மதுபானமாகிய புகைப்பிடித்தல் நோய்களுக்கு ஆளாகின்றனர்.
மேலும் உலகில் கொரோனாவை காட்டிலும் தற்கொலைகள் அதிகமாக இடம்பெறுவதாகவும் எஸ் பி திசநாயக்க தெரிவித்திருக்கிறார். சைத்தான்களோடும் பேச வேண்டி ஏற்படலாம். மனோ கணேசன். அரசாங்கமும் கூட்டமைப்பும் பேச்சு நடத்த முன்னர் தயாரிப்பு வேலைகள் நடக்கின்றன. அதற்கு முன்மையே பேச வேண்டாம் என்ற குரலும் கேட்கிறது. அவசியமானால் நாம் சைத்தான்களுடனும் பேசியே ஆக வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவர் தனது முகநூல் பதிவில் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவருக்கு நாம் வாக்களித்திருந்தாலும் இல்லாவிட்டாலும் கூட அவர் இந்நாட்டு ஜனாதிபதி, இது அவரது அரசாங்கம், ஆகவே இந்த அரசுடன் பேசத்தான் வேண்டும். ஆனால் இந்த பேச்சுக்களை ஜியல் பீரிஸ் என்ற மனிதரை முன்னிலைப்படுத்தி நியாயப்படுத்த முனைவது அத்துடன் அறிவுடைமையல்ல. அவர் ஒரு சிநேகபூர்வ மனிதர்தான். அவரது பாசை நெகிழ்வு தன்மை கொண்ட பாசைதான். ஆனால் அவர் இங்கே ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவின் பிரதிநிதி. அதை பேசப்போகும் கூட்டமைப்பு மனதில் கொள்ளும் என நம்புகிறேன். அதேவேளை பேச வேண்டாம் என கூறும் தரப்புகள் கூட்டமைப்பை விட்டுவிட்டு இந்த பேச்சுக்களின் பின்புலத்து தரப்பை நோக்கி தங்கள் கேள்விகளை திருப்ப வேண்டும். அதுதான் அமெரிக்கா. அதன் இலங்கை பிரதிநிதி அலைனா டெப்ளிஸ், தமிழ் அரசியல் கைதிகள், ஆக்கிரமிப்பு, நிலங்கள் மீட்பு, 13 திருத்தமும், மாகாண சபை தேர்தலும், 16 திருத்தமும், மொழி உரிமைகளும், இவை ஏற்கனவே இன்று உள்ள சட்டங்களின் அடிப்படையில் செய்யக்கூடிய குறைந்தபட்ச விடயங்கள். இவற்றை செய்ய அரசாங்கத்திற்கு உரிய அழுத்தங்களை அலைனா டெப்ளிஸ் கொடுக்க வேண்டும். ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்காவின் சடதியான வாபஸ் நிறைய பேரை யோசிக்க வைத்திருக்கிறது. தங்கள் காரியம் ஆனாலே ஆகாவிட்டாலோ திடீரென கைவிட்டு விடுவார்களோ என்ற அச்சம் இப்போது அமெரிக்க நண்பர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது. ஐநா மனித உரிமையை தொடர்வதால் இந்த சந்தேகம் இலங்கையில் தமிழ் மக்கள் மத்தியில் அதிகரித்திருக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளுக்கு தமிழன் 24 செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.